திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இரண்டாவது நாளாக சோதனையில் ஈடுபட்டுள்ள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இறைச்சி மற்றும் முட்டை விற்பனை கடைகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லிங்கப்பன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கப்பன், இதுகுறித்த விரிவான தகவல்கள். வணக்கம் ரேவதி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகர பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தனியாருக்கு சொந்தமான அசைவ உணவகத்தில் சாப்பிட்ட 30க்கும் மேற்பட்ட அவர்களுக்கு வாந்தி மயக்கம் மற்றும் உபாதைகள் ஏற்பட்டன. இந்நிலையில் நேற்றைய முன்தினம் 10 வயது உடைய ஒரு சிறுமி உயிரிழந்தார். இந்த நிலையில் நேற்று முழுவதும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அசைவ ஓட்டங்களில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இன்று 2வது நாளாக ஆரணி மற்றும் முக்கிய சாலைகளில் உள்ள இறைச்சி கடை மற்றும் முட்டை கடைகளில் வந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அழுகி போன 150க்கும் மேற்பட்ட முட்டைகளை வந்து சம்பவ இடத்திலே அதிகாரிகள் அழித்துள்ளனர். மேலும் அசட்டுத்தனமாக இறைச்சி கடைகளில் பாதுகாப்பு பதுக்கில் வைத்திருக்கக்கூடிய அந்த 6 கிலோ கோழி இறைச்சிகள் மற்றும் ஆடு இறைச்சிகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த மாதிரி இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு முரம்பாக செயல்படும் கடை உரிமையாளர்கள் மீது தலா 12 கடைகள் மீது தலா 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களுக்கு நோட்டீஸும் வழங்கியுள்ளனர். இந்த தொடர் சோதனை என்பது தொடர்ச்சியாக நீடித்து வரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரேவதி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி லிங்கப்பன்.